Hi friends, today we will talk about quantitative aptitude. So, quantitative aptitude is normal, max. Okay, so quantitative aptitude is most of the exams. TNPSC, banking, SSC, railway, all exams are quantitative aptitude. Okay, so that's why if you concentrate, you will get the more marks in competitive exams. Okay, so first we will talk about simplification. So simplification abinna addition, subtraction, multiplication, division, square roots and square, cube roots and cube, then percentage. Actually idha vandu idha ellathiyume seindha maadhiriyana mekana panni solirpaanga solve the equation illa simplify abin vandu koduthirupanga. Okay, for example 5 into 2 into 3 into 1 divided by 4 into 3 plus 2 minus 1 அப்படின்றதை கேட்டிருப்பாங்க. அப்படின்னா 2 square plus 4 plus 3 square plus root of 16 என்ன அப்படின்றது வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதில் இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ். ஸோ ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர் அதுக்கு எப்படி ஸ்கொயர் எடுக்கிறது, ஈவன் கேஸ் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட் சி த ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ். ஸோ ஸ்கொயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிக்காக வந்து 10 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இப்போ 1 ஸ்கொயர் 01, 2 ஸ்கொயர் 04, 3 ஸ்கொயர் 09, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் வந்து 100. ஓகேங்களா? ஸோ இப்போ எதுக்கு இந்த ஸ்கொயர் டேபிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ 1 ஸ்கொயருக்கும் அதே மாதிரி 9 ஸ்கொயருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் 1. ஸோ இந்த இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். அது சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது 04 ஃபோரோட 4ங்கிறது யூனிட் டிஜிட் இல்லையா? ஸோ அதே மாதிரி 64 8 ஸ்கொயருக்கு 64 வருது, இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் 4. தட் மீன்ஸ் 2 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டிஜிட் 4. அதே மாதிரி 3 ஸ்கொயருக்கும் 7 ஸ்கொயருக்கும் யூனிட் டிஜிட் 9, 4 ஸ்கொயருக்கும் 6 ஸ்கொயருக்கும் யூனிட் டிஜிட் 6, அதே மாதிரி 5 ஸ்கொயருக்கு மட்டும் என்னது 5 தான். ஓகேங்களா? அதே மாதிரி 0 யூனிட் டிஜிட் 10 ஸ்கொயர், 100 ஸ்கொயர் எதாக இருந்தாலுமே 0 ஸ்கொயராக இருந்தாலும் அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிட் டிஜிட் பிளேஸ் த மேஜர் ரோல் இன் தி ஸ்கொயர் ரூட்ஸ். ஓகேவா? அது எப்படின்றது சம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒரு நம்பருக்கு வந்து ஸ்கொயர் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் தி ஃபாலோவிங். ஸோ 15 ஸ்கொயர். ஸோ 15 ஸ்கொயருக்கு வந்து நமக்கு தெரியும், நார்மலாக 15 ஸ்கொயர் டேபிள்லாம் படிச்சிருப்போம். ஸோ 15 ஸ்கொயர் என்னது 225. ஸோ எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கணும். ஸோ 15 அப்படின்னும்போது இந்த யூனிட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், நமக்கு 25 வரும். அதே மாதிரி 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 01. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 2 இந்த டிஜிட் இந்த டிஜிட்டை வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். தட் மீன்ஸ் 1 × 5 × 2 நமக்கு என்ன வரும், 10. அதை வந்து இங்கே போட்டுக்கணும். ஒரு டிஜிட் உள்ள தள்ளி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த 10ன்றதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். போட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5 2 1 + 1 2. ஸோ 15 ஸ்கொயர் வந்து 225. ஓகேங்களா? ஸோ இப்படி போடலாம். இதே இந்த லாஜிக் தான் இங்கே ஆக்சுவலாக இந்த லாஜிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நமக்கு என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + b². இப்போ பாருங்கள், 15 ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் இது ஏ இது பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ ஸ்கொயர் வேல்யூ என்னது 01, 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 01 வரும். தென் 2ab என்னும்போது 2 × a × b 2 வேல்யூ 1 × 5 10 வரும். அதை வந்து இந்த டிஜிட் யூனிட் டிஜிட்டில் வந்து இங்கே எழுதுறேன். அதுக்கப்புறம் 5 ஸ்கொயர் பண்ணாங்கன்னா என்ன வரும், 25 பி ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 5 2 2 225ங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே சிம்பிளிஃபைடாக எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த சம் பாருங்கள், 26 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 26 வந்து 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 04, அதுக்கப்புறம் 2 × 6 × 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 6 ஆர் 12, 12 × 2 = 24. ஓகேங்களா? அப்போது 24 2 4 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் எழுதணும்.
ஸோ அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்ஸு ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன், ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ், சிக்ஸ் 76 இஸ் தி ஸ்கொயர் ஆஃப் 26. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் வேல்யூ 2, ஸ்கொயர் என்ன வேல்யூ வரும்? 04. அதே மாதிரி 2AB, 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, 2 வேல்யூ 2 இன்ட்டு 6 இன்ட்டு 2, அப்போது 2AB, 2 டூஸ் ஆர் 4, 4 சிக்ஸ் ஆர் 24. அதுக்கப்புறம் யூனிட் டிஜிட் பி வேல்யூ என்னது? 6, 6 ஸ்கொயர் 36. ஓகேங்களா? ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 6, 4 ப்ளஸ் 3 7, 4 ப்ளஸ் 2 6, 676 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 95 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 95 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 5 ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இங்கே 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ஸ்கொயர்ஸ் ஆர் 81. தென் 9 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இல்லையா? ஸோ 9 இன்ட்டு 5 45, 45 இன்ட்டு 2 90. ஓகேங்களா? ஸோ 90 இங்கே போட்டுக்கணும். இப்போ வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5, 2, 9 ப்ளஸ் 1 10, 0 ரிமைனிங் 1, 8 ப்ளஸ் 1 9. ஸோ 9025 இஸ் தி ஸ்கொயர் ஆஃப் 95. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 115 ஸ்கொயர். அதாவது இந்த ப்ரீவியஸ் சம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிலோ 100 இருந்தது. ஸோ இது வந்து அபவ் 100 இருந்தால் எப்படி ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ 115 த ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி தான், அதே லாஜிக் தான், 115 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 15 இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் 1 வந்து வச்சுக்கோங்க. ஸோ 15 ஸ்கொயர் என்னது? 225. ஸோ 1 டிஜிட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 01. 1 ஸ்கொயர் பண்ணும்போது 01 தான் போட்டோம். ஸோ 15 ஸ்கொயர் அப்படின்னா 4 டிஜிட்டை நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ 0225 எழுதணும். ஓகேங்களா? எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 15 ஸ்கொயரை 0225 எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் 1 ஸ்கொயர் பண்ணிங்க 01, அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிங்க 1 × 15 × 2 என்ன வரும்? ஸோ 15 × 2 30, 30. இங்கே வந்து இங்கே 2 டிஜிட் விட்டு எழுதுனீங்கன்னா 30 எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள், 5 2 2 3 1, 13225 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 125 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 125 த ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 25 இந்த பக்கம், 1 இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 25 ஸ்கொயர்ஸ் ஆர் 625. அப்போ 0625 எழுதணும். இந்த பக்கம் 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 01. ஓகேவா? அதுக்கப்புறம் 1 × 25 × 2 என்ன வரும்? 25 × 2 50. ஸோ 50 வந்து இங்கே வந்து எழுதணும். ஓகேங்களா? 50 எழுதிட்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 2 6 5 1 1 5 6 2 5, தட் இஸ் தி 125 ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹவு டு டேக் ஸ்கொயர் ரூட்ஸ். ஓகேங்களா? ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், எடுத்தால் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் வந்து 1 எண்டாச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூஸ் யூனிட் டிஜிட் வந்து இல்லை 19 இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னா இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 9 ஸ்கொயர் பண்ணால் 81, பட் அதோடய யூனிட் டிஜிட் வந்து 1 தான் முடியும். சேம் அதே மாதிரி 2 ஸ்கொயர் 4, 8 ஸ்கொயர் 64. 2 ஸ்கொயர் 4 அப்படின்னும்போது 4 64 இருக்கிற யூனிட் டிஜிட் 4. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வேல்யூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 தான் நமக்கு யூனிட் டிஜிட். அதே மாதிரி 37, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, அதோடய யூனிட் டிஜிட் வந்து 9. அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஸோ இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 6 தான் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு வந்து அதே மாதிரி 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன 25 தான் வரும். ஸோ அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 5 தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சம் பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோவிங். ஃபஸ்ட் ஒன் சம் பாருங்கள், 676 ரூட் ஆஃப் 676. ஓகேவா? எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் ஃபஸ்ட்டு எடுத்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ 6 அப்படின்னும்போது, 6 அப்படின்னும்போது நமக்கு அந்த யூனிட் டிஜிட் ஸ்கொயர் பண்ண வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்? 4 இருக்கணும், அப்படின்னா 6 இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4 ஸ்கொயர் பண்ணாலோ இல்லை 6 ஸ்கொயர் பண்ணாலோ நமக்கு என்ன வரும்? யூனிட் டிஜிட் வேல்யூ 6 வரும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 4 6 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அதுக்கு அடுத்த டிஜிட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த டிஜிட் வந்து 6 இருக்குது. ஸோ 6 அப்படி இருக்கும்போது அதுக்கு முந்தின ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து பார்க்கணும். இப்போ 6 அப்படின்னும்போது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 square 9 எக்ஸிடாக எழுது சிக்ஸை விட. ஸோ 2 square அப்படின்னும் போது 4, சிக்ஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கேயும் இங்கேயும் எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போது இது 24 ஆகிடும், இது 26 ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு நம்பரில் வந்து ஏதோ ஒரு நம்பர் தான் இதனுடைய ஸ்கொயர் ரூட், ரைட்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 24, 26 இந்த செகண்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, ஸோ 10th பிளேஸில் இருக்கிற டிஜிட்டை வந்து அதுக்கு அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 3, 6 வருது. ஸோ இந்த டிஜிட் 6 இல்லை கிரேட்டர் தென் 6 இருந்தால் 26 எடுக்கணும். அதே மாதிரி இந்த டிஜிட் வந்து 6 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 24 எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஜிக். இப்போது 6 above 6 அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும், 26 தான் எடுக்கணும். below 6 அப்படின்னும் போது இந்த வேல்யூனா 24 எடுக்கணும். நமக்கு இந்த சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 6 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எந்த நம்பர் எடுக்கணும், மேக்ஸிமம் நம்பர் 26 எடுக்கணும். ஸோ 26 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ரூட் ஆஃப் 841. ஸோ 841 வந்து லாஸ்ட் 2 digit ஸ்கொயர் அப்படின்னாலே லாஸ்ட் 2 digit வந்து எடுத்துக்கணும். ஸோ 2 digit எடுத்துக்கிட்டு இந்த 1 அப்படின்னும் போது எண்டிங் வித் 1, ஓகேவா? ஸோ அப்போ எந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 9 ஸ்கொயர் பண்ணால் 81, தட் மீன்ஸ் யூனிட் டிஜிட் வந்து 1 வரும். ஸோ அப்போது அந்த 1 9 வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 8 இருக்குது இல்லையா? ஸோ 8க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னது, 1 square இல்லை 2 square. 2 square 4 வரும், 3 square 9, 8 விட 1 எக்ஸீட் ஆகிடுது 3 square போட்டிங்க அப்படின்னா. அப்போது 2 square அப்படின்னும் போது 2 squares are 4 இல்லையா, அது பிலோ தி 8. ஸோ அதனால் 2 வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது 21, இது 29 அப்படின்னு ஆகிடும். சரிங்களா? ஸோ 21, 29 ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 841. அது எந்த நம்பர் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 10th டிஜிட் நம்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த நம்பர் கூட அதுக்கு அடுத்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 into 3, 6. ஓகேவா? ஸோ 2 into 3, 6. ஆனால் இந்த டிஜிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 விட கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஸோ 6 விட கிரேட்டர் தென் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரில் எது மேக்ஸிமம் பிக்னர் நம்பரோ அந்த நம்பரை எடுக்கணும். ஸோ 29. ஓகேங்களா? ஸோ இது 3 digit. நெக்ஸ்ட் 4 digit நம்பருக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ 4 digit ரூட் ஆஃப் 3481. ஸோ 4 digit அப்படின்னும் போது நமக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே லாஸ்ட் 2 நம்பரை வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த எண்டிங் வித் 1 இல்லையா, ஸோ எண்டிங் வித் 1 எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 வந்து யூனிட் டிஜிட்டில் வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 81 ஸ்கொயர் பண்ணால் சாரி 9 ஸ்கொயர் பண்ணால் 81 வரும், அது யூனிட் டிஜிட் 1. ஸோ 1 9 போட்டுணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த இருக்கிற டிஜிட் பாருங்கள், 34 இருக்குது. ஸோ 34 இருக்கிறதால இதுக்கு முந்தின ஸ்கொயர் நம்பர் எது அப்படின்னு பார்க்கணும். 4 square 16, 5 square 25, 6 square 36. 6 எடுத்தீங்க அப்படின்னாலே 34 விட எக்ஸிட் ஆகிடுது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 5 square தான். ஸோ அப்போது 5 வந்து இங்கேயும் இங்கேயும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 51, 59 ரெண்டு நம்பர் இருக்குது. இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3481. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த 10th டிஜிட்டுக்கு இருக்கு இல்லையா, இந்த நம்பர் கூட அதுக்கு அடுத்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 5 into 6, 30. ஸோ இந்த 30 நம்பர்ன்றது 34 விட அதிகமாக இருக்க கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். 34 விட கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற நம்பர் 34 மேக்ஸிமம். ஸோ பிக்கர் நம்பராக இருக்கிறதால இந்த ரெண்டு நம்பரில் எந்த வேல்யூ வந்து கிரேட்டர் வேல்யூவோ அதை வந்து எடுக்கணும். ஸோ 59 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 5 digit நம்பர், ரூட் ஆஃப் 14641. ஓகேவா? இந்த நம்பர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்டிங் லாஸ்ட் 2 digit வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. எண்டிங் வித் 1 அப்படின்னும் போது எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 9 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், லாஸ்ட் டிஜிட் 1 வரும். ஓகேவா? ஸோ 1 9 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த 2 digit விட்டுட்டு மித்த எல்லா டிஜிட்டும் எடுத்துக்கோங்க. 146 இருக்குது. 146 அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஸோ அந்த 12 இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 121, 129. இந்த ரெண்டு நம்பரில் இருந்து ஏதோ ஒரு நம்பர் தான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் 2 digit இந்த நம்பர் விட்டுட்டு ரிமைனிங் நம்பர் இருக்குது இல்லைங்களா 12, 12க்கு அடுத்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள், 12 into 13, 156. ஸோ 156 தான் கிரேட்டர் தனாக இருக்குது. இங்கே இருக்கிற நம்பரை விட இது கிரேட்டர் தனாக இருக்குது. தட் மீன்ஸ் 146 வந்து கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ 156ங்கிறத விட
146 வந்து கம்மி அப்படிங்கிறதால இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பரோ அந்த நம்பரை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஃபைனல் ஆன்சராக எடுத்துக்கிறேன், 121. ஸோ 121 ரூட் ஆஃப் 14641க்கு வேல்யூ 121. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ரூட் ஆஃப் 11236. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் டூ டிஜிட்டை எடுத்தீங்க அப்படின்னா எண்டிங் வித் 6. ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 6 வந்து யூனிட் டிஜிட்டாக இருக்கும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16, சிக்ஸ்த்து லாஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து 6 இருக்கும். அதே மாதிரி 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36, யூனிட் டிஜிட் வந்து 6 இருக்கும். ஸோ 4, 6 அதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு யூனிட் டிஜிட் வந்து 6 இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள், இந்த ரெண்டு டிஜிட்டை விட்டுட்டு இந்த மூணு டிஜிட்டை பார்த்திங்க அப்படின்னா 112. ஓகேவா? இதுக்கு 112க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பாருங்கள். 11 ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா 121 ஆகிடுது. ஸோ இதை விட கிரேட்டர்னாக இருக்குது. அப்போது 10 ஸ்கொயர்னால் 100 வருது. ஸோ இதை விட கம்மியான நம்பர் 10 ஸ்கொயர். அப்போது அந்த 10 வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 10 ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ 104 106 ரெண்டு வேல்யூ வந்திருக்கு. ஸோ இந்த 10 கூட அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 110 வரும். ஸோ 110ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட கம்மி இல்லையா? அப்படி இல்லைனா 110 விட 112 வந்து அதிகம். ஸோ இங்கே வந்த விட ஆன்சரை விட இங்கே அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் எடுக்கணும், கிரேட்டர் வேல்யூ எடுக்கணும். ஸோ 110 விட 112 வந்து அதிகம் அப்படிங்கிறதால 106 தான் நமக்கு என்னது, ரூட் ஆஃப் 11236ஓட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த ஃபாலோவிங் ப்ராப்ளம்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ரூட்ஸ் ஆர் நாட். இது எப்படி அப்படின்னா, நார்மலாக ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லை இப்போ நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்றது எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரூட் ஆஃப் 256. ரூட் ஆஃப் 256 அப்படின்னும்போது லாஸ்ட் டூ டிஜிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 முடியுது. 6 முடிஞ்சது அப்படின்னாலே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஓகேவா? ஸோ எப்படின்றது பார்க்கலாம். இப்போ 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா 4, 6 ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணும்போது யூனிட் டிஜிட் எனக்கு 6 வரும். அதனால் 4, 6 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே 2 விட கம்மியான ஸ்கொயர் வேல்யூ என்னது, 1 போட்டுக்கிறேன். 14, 16. ஸோ 1 இந்த நம்பரை விட நெக்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 2 வருது. ஸோ 2 வந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற 2 இதுவும் 2 தான் வருது. ஸோ அப்போ கிரேட்டர் வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் எந்த வேல்யூ கிரேட்டரோ அதை எடுத்திங்க அப்படின்னா அதுதான் நமக்கு ஆன்சர், 16. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூட் ஆஃப் 258. ஸோ ரூட் ஆஃப் 258 இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூவா, பர்ஃபெக்ட் ரூட் எடுக்க முடியுமா இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, this is not a perfect root square root because the unit digit ends with 8. So in the unit digit paathi nama enna pannikalam, idu perfect root eduka mudiyuma eduka mudiyadhaan solalam. Puriyudhungala? Eppadi appadina ipo previous ah paathirpom video square root starting concept la vandu paathirpom 1 9. okay va? So 1 9 vandu square panninga unit digit ungalku 1 dhaan varum. Adhe mari 2 4, 2 2s are 4. அதே மாதிரி 8 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4 வரும். ஸோ ஓகேவா, யூனிட் டிஜிட் 4 வரும். 3 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9 வரும். 7 ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் 9 வரும். அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா யூனிட் டிஜிட் 6. 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா யூனிட் டிஜிட் 6. ஸோ 8, 2, 3 and 7 இந்த நம்பர், அந்தந்த நம்பரில் எது எதுலாம் எண்ட் ஆகுதோ அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா?